யாரு? நான் சூர்யா பேசுறேன்டி. சொல்லுங்கக்கா. என்ன நல்லா இருக்கியா? பிஸி எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஷூட்ல தான் இருக்கேன். ஷூட்ல தான் இருக்கியா? வேற படம். சரி, பேச விருப்பம் இல்லைன்னா இல்லக்கா, விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். எப்பவுமே சைட் ஃபார்வர்டா பேசுவேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஷூட்ல தான் இருக்கேன் நிஜமா. நான் அதான் நைட்ல ஃப்ரீயா தான் இருப்பேன் அப்படின்னு தான் நைட் ரெண்டு டைம் கூப்பிட்டேன். நான் ரெண்டு டைம் ஷூட்டிங் தான் சொன்னேன். அது நீங்க எப்போ கூப்பிட்டீங்க? ஆமா, நீ அன்னைக்கு 8 மணிக்கு ஓடி கூப்பிட்டேன், அப்புறம் 10 மணிக்கு ஓடி கூப்பிட்டேன். ஆமா, சரி அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். எஸ்ஆர் நோன்னு ரெண்டே வார்த்தை மட்டும் சொல்லு. சொல்லுங்க. சிங்கப்பூர் நான் போறேன், நீ வர முடியுமா? என்ன ஒரு தான் கேட்க சொன்னாங்க, அதனால நான் கேட்டேன். எதுக்கு போறீங்க? டான்ஸுக்கு? எதுக்கு? டான்ஸ் இல்லடி, சர்வீஸ்க்கு தான். நான் அதிகமா கேட்பனே. எவ்வளவு சொல்லு, பேசுவோம், ஒத்துவமா போவோம். இல்லன்னா விடு, இதுல என்ன இருக்கு? நம்ம சொன்னாதானே தெரியும் எனக்கு. என்னன்னு கேளு, நான் சொல்றேன். அதுக்கு தான் அன்னைக்கே கூப்பிட்டேன். நீ பிஸியா இருக்கவும் நான் விட்டுட்டேன். எந்த இடத்துக்கு போறீங்க? சிங்கப்பூர். அதான் எந்த பிளேஸ்க்கு? சிங்கப்பூர் வில்லேஜ்ல தான் ரூம் போட்டு கொடுப்பாங்க. வில்லேஜ் தான். வில்லேஜ்னா நம்ம தேக்கா பக்கத்துல இருக்குல்லடி. ஆமா, அங்க ரூம் போட்டு கொடுத்துருவாங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இப்ப நான் போறப்ப பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 6 சிங்கி புக்கிங் வந்துடும் கம்பல்சரி. இப்ப லாக்டவுன்ல 6 மாசமா யாருமே போகலங்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரலாம். அத கணக்கு இருக்காது இவ்வளவுதான் அப்படிங்கும். ஏன்னா நம்ம சம்பளம் இருக்கணுங்க. 2 மாசம் விசாடி. சரியா, 2 மாசம் தான். நீ என்ன சேலரி என்ன எதுன்னு கேளு. ஏன்னா நீ சொன்னாதான் நாங்க பேச முடியும். கேக்குறது யாரு? அவங்க யாரு? எங்க ஓனரு? நான் போய் வேலை பார்த்த ஓனரா? சிங்கப்பூர் போயிட்டு தெரியல உனக்கு. அதே ஓனர் தான். இப்ப நான் போனாலுமே நான் தான் உன்ன மெயின்டைன் பண்ணணும். எங்க அனுப்புறது, காசு வாங்குறது, எங்க ஓனருக்கு போடுறது எல்லாமே நான் தான் பாக்கணும். இப்போ அவங்க எனக்கு சேலரி என்ன குடுக்கல. ஏன்னா நான் தான் வாங்கல. லாக்டவுன்னால யாருக்குமே காசு இல்ல. எங்க ஊருக்காரதான், எங்க சொந்தக்காரர், எங்க மாமா தான் அவரு. அவரே எனக்கு 3 லட்சம் பணம் கொடுக்கணும். இப்ப நான் போனேன் அப்படின்னா உனக்கு வேலை போட்டுட்டு எனக்கும் சேலரி எல்லாம் வரும். இது நான் யாருக்குமே தெரியக்கூடாது, உனக்கு எனக்கு மட்டும்தான். நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்றதே யார்ட்டையும் சொல்லாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தெரியும் இல்ல உனக்கு. நானும் ஒரே உன்ன மாதிரியேதான். சரியா, புடிச்சா உயிரை கொடுப்பேன், பிடிக்காம எது தானே தூக்கி சங்க எடுத்து போடுவேன். நானா ஏன் ஜெயிப்பும் பத்திக்கே தெரியாது தெரியுமா? நான் உன்ட பேசுனது அப்புறம் எப்படி உங்களுக்கு நம்ம தெரியும்? இல்ல, நம்பர் கொடுத்தது அவர்தான். திட்டுவான்னு சொல்லி கொடுத்தாரு, அதான் ஒன்னும் சொல்ல மாட்டாங்கம்மா அப்படின்னு. இருந்தாலும் ஏதாவது சத்தம் போட போறா அப்படின்னா யாருக்குமே உன் நம்பர் நான் சொல்லவும் மாட்டேன். நிறைய பேர் கேட்டாங்க, எல்கிட்ட பேசுவியா வருமான? எனக்கு அந்த பத்தி சம்மந்தமும் இல்ல, நான் இது வரைக்கும் பேசுனது இல்ல அப்படின்ட்டு காட்டிக்க மாட்டேன். நீ என்ன நம்ம ஆனா சிங்கப்பூர் போயிட்டேன், எப்படி போனேன், யார் மூலியம் போனேன், எதுக்கு போனேன் நிறைய பேருக்கு தெரியாது. சரியா, அந்த மாதிரிதான் என்கிட்ட பழகி போறேன்னா அதுக்கப்புறம் தெரியும் உனக்கு. சரி, உனக்கு இப்ப சேலரினா எவ்வளவு நீ கேப்ப? ஆனா 2 மாசம் விசா. அனையமா அடுத்த மாசம் நான் கிளம்பிடுவேன் நினைக்கிறேன். உங்க பாஸ்போர்ட் இருக்குல்லடி? இல்லக்கா, அதெல்லாம் இருக்கேன்ட்ட. இப்ப நான் இங்க சென்னையிலயே ஒரு நாளைக்கு ஒருத்தங்கள்ட்ட 2 டைம் 2 ஹவர்ஸ் இருந்தாலே நான் 1 லாக் வாங்குறேன் இங்க சென்னையில. சரி, அப்ப சிங்கப்பூர்னா அதை விட ஜாஸ்தியா தான் வாங்குவேன். மந்த்லி சேலரி மாதிரி சொல்லு. ஏன்னா அவங்களும் பவர் ரூம், சாப்பாடு, விசா எல்லா செலவும் அவங்கதான் பாக்கணும். அதனாலதான் கேக்குறேன். ஏன்னா நம்ம இங்க வாங்குறது வந்து தனியா. இப்போ அங்க எதுவும் வேலை வரலன்னா எப்படி? உனக்கு சேலரி தான் வருதோ வரலையோ அது வேற கணக்கு. உனக்கு சேலரி, நம்ம வேலை வந்தாலும் வராட்டினாலும் அவங்க சம்பளம் கொடுத்தாங்க உனக்கு. 15 நாளைக்கு ஒரு வாட்டி உன் அக்கௌண்ட்ல சம்பளம் போயிடும். சரியா? ஏன்னா நம்ம போறோம் அப்படிங்கறனால நம்மளோட இது மட்டும் பாக்க கூடாதுல, எல்லாரோடதையும் பாக்கணும்ல. நம்ம சேஃப் தான் ஃபர்ஸ்ட். 5 லாக் பேசுங்க. 5 லட்சம் ரூபாயா? 1 மாசத்துக்கா? 2 மாசத்துக்கு சேர்த்துதான். 1 மாசத்துக்கு 2 லட்சம் ரூபா பேசவா? சரி, 3 பேசுங்க. 6 லாக்கா பேசுங்க. 3 ரூபா பேசவா? சரி, 1 மந்த்துக்கு. ஆமா, அப்படின்னு போற மாதிரி இருந்தா இப்ப என்னால வர முடியாது. நான் படம் கம்மிட்டா இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் வர முடியும். அதான் எப்ப வர முடியும் உனக்கு? நெக்ஸ்ட் மந்த். அதான் அடுத்த மாசம் தான் ஃபேட்லா ரன்னிங் வந்து அடுத்த மாசம் தான். சரியா, நமக்கு வந்து என்ன டூரிஸ்ட் விசா அலோட் அலாட் பண்றாங்களா இல்ல பர்மனன்ட் விசான்னா வந்து அதுக்கு 3 கூட ஆகும் அமௌண்ட். ஏன்னா 3 லட்சம் ரூபா கட்டணும் பாங்க. இப்ப எங்களுக்கு விசான்னா 50,000 ரூபாய் டிக்கெட், 40-30,000 அப்ப அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு முடிஞ்சிடும். இந்த விசா மாதிரினா அவங்க 3 லட்சம் ரூபா கட்ட சொல்லுவாங்க. திருப்பூர் வேணி குண்டா ஒரு பொண்ணு இருக்குமே, அவதான் சொன்னா பப் டான்ஸ்ல வந்து இலக்கிய எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. நீ ஆள் பத்தினா தெரியும், போட்டா கண்டுபிடிச்சிருவா. ஆமா, இப்ப 3 லட்சம் ரூபா பேசவா?
ஒன் மந்த்துக்கு தெரியல, ஒன் மந்த் ஒரு மாதம் அதான் ஒரு மாசம் 3 லட்சம். ம், சரி நான் கேட்கறேன். இப்ப சென்னைக்கு வந்தா எனக்கு எல்லாம் ஒர்க் இருக்குமா? சென்னைக்கு நான் இங்க சென்னையில எல்லாம் அந்த மாதிரி ஒர்க்குக்கு எல்லாம் நான் போறது இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஓ, அதுக்கு மட்டும் பாத்துக்கிறதா? அவங்க வந்து இங்க உள்ளவங்கல்ல, துபாயில உள்ளவங்க. அதனாலதான் நான் இந்தியாவுல நானே வச்சுக்க மாட்டேன். எவ்வளவு எல்லா நாளும் முன்னா கூட போனே வந்தேன். இப்ப பப்ளிசிட்டி ஆனதை வந்து சுத்தமா போறது கிடையாது. ஆமா, பேர் கெட்டு போகுது. ஏன் எந்த என்ன பண்ணுவானே தெரியாது. எப்ப எப்படி காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க சோசியல் மீடியால ஆமான்ட்டேன், நானும் சோசியல் மீடியால ஆமான்ட்டேன். அதுவே இப்ப எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? எனக்கு குடியிருக்கிற வீட இப்ப வீடே எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை இல்ல இருக்கேன் நானு. ஆமா, ஏன்னா சொந்த வீடு கூட பதிக்கு வாங்க, இடம் கிடக்குதா அதை லோன் போட்டு கட்டுறதுக்கு எல்லாம் நமக்கு டைமும் இல்ல, அந்த அளவுக்கு பொறுமையும் இல்ல எனக்கு. அந்த ஒரு அடி போட்டு சிக்கன் தர வீடும் இப்பதான் விக்க போறாங்க. வித்தவனும் மேல ஒரு வீடு வாங்கிட்டு அடுத்தடுத்து நிறைய இருக்கு எனக்கு. அதுக்கு போறது போறோம், உடனே கூட்டிட்டு போலாம். நீ எப்ப என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க விசா போட்டுருவாங்க. பாஸ்போர்ட் மட்டும் அனுப்புனீங்கன்னா போற போற நேரம் ஒட்டுக்க போயிடலாம். ஏன்னா ஒரே இடத்துல தான் தங்க போறோம், ஒரே மாதிரி தான் வேலைக்கு போவோம். ஏன்னா எனக்கு தான் சிங்கப்பூர் எல்லாம் நல்லா தெரியும் ஏரியா போறாமே. உனக்கு இருக்கிறதுனால பிரச்சனையே கிடையாது. போறா வந்து அமௌண்ட் மட்டும் கணக்கு கொடுத்துட்டுன்னா சாயங்காலம் நான் ஓன கட்டி விட்டுருவேன். ஏன்னா அவரு இப்ப இந்தியா இப்பதான் வரப்போறாரு, 3 வருஷம் ஆச்சு அவர் போய். அதான் சரி கேளுமா அப்படின்னா, செம்ம கேரக்டர், தங்கமான மனுஷன். நான் கல்யாணம் ஆகல, சின்ன பையன்தான். அதே எங்க அத்தை பயந்தான், வேற யாரும் இல்ல. அதனால நானே சம்பளம் வாங்க